சிவபிரசாத் கடனை கொடுக்கலாம் பரவாயில்ல, ஏதோ லிட்டிகேஷன் போட்டு வீட்டையாவது சுத்தி. டேய் சீக்கிரம் வாங்கடா. யோ ஆ கேட் தரங்கயா? முடியா சார், ஏன்னா சாவி அவர்கிட்ட இருக்கு. டேய் எறும்பு மாடு மாதிரி இருக்க, சரியா வேலை செய்ய தெரியாது. ஒழுங்காசி போய் சாவியை வாங்கிட்டு வா. போ, ரொம்ப கோபமா இருக்காரு, அடிச்சிருவார் சார். டேய் அண்ணா போய் சாவி வாங்கிட்டு போ. சரிண்ணா. டேய் அந்த டிஜே எங்கடா? சீக்கிரம் வர சொல்லு, எவ்வளவு லேட் ஆகுது, வேகமா போடா. ஓகே சார். ஏய் சொன்ன சார், அவர் கோபமா இருக்காரு, அடிப்பாருன்னு. தேவையில்லாம சீண்டிட்டீங்க. என்னடா வேடிக்கை, வேலையை பாருங்க. டேய் போய் இழுத்துட்டு வாங்கடா. சரி, நீங்க குறுக்க யாராவது வந்தாங்கன்னு அடிச்சு தூக்குங்க. போங்க. ஏய் வாங்கடா. ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் தம்பி. வெளிய போனதும் என்ன சொல்லிருப்ப? சிவபிரசாந்தோடைய வீட்டுக்கே போய் என்னோட பணத்தை கேட்டு மிரட்டி பயமுறுத்திட்டு வந்தேன்னு சொல்லிருப்ப. ஆனா இப்போ சிவபிரசாத் சாரோட வீட்டுக்கு போய் பணம் எங்கன்னு கேட்டா அதை பிடிக்காத அவருடைய பெரிய புள்ள நான் இருக்கின்றான்னு சொல்லி அடிச்சான்னு சொல்லுவல்ல. சொல்லுவேன். 3 மாசம் கழிச்சு உன் பணத்தை வந்து வாங்கிட்டு போ.